Welcome to KalyanaVirundhu. இன்னைக்கு நம்ம தைப்பூசம் விரதத்தை வீட்ல இருந்தே எப்படி கடைபிடிப்பதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம். தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக இந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்களும் வந்துரும். அந்த வரிசையில் செவ்வாய்க்கிழமை அதாவது ஜனவரி 18ஆம் தேதி 2022ல பூச நட்சத்திரத்துக்கு முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். அந்த தை மாதத்துல வரும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடப்படும் இந்த தைப்பூசம் தான் அனைத்து முருகன் கோயில்ல கோலாகலமாக கொண்டாடவும் படுகிறது. இந்த நிலையில நம்ம வீட்ல இருந்து முருகனை நினைத்து இந்த மாதிரி தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிப்பதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போறோம். பூச நட்சத்திர அன்னைக்கு காலை முதல் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து நீங்க முருகனை தரிசித்து வழிபாடுகள் செய்யறனால வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐதீகம். இந்த நாள்ல நீங்க குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது ரொம்பவே விசேஷம். இந்த தைப்பூசம் விசேஷமானது கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபார்வதியின் மகனாக பிறந்த முருகன் வைகாசி விசாகத்தன்று தோன்றியனால அந்த நாளை வைகாசி விசாகம்னு சொல்லிட்டு கொண்டாடவும் படுகிறது. ஆறுமுகனாக பிறந்த முருகப்பெருமானையும் ஆறு ரூபங்களையும் ஒரே ரூபமாக்கிய கார்த்திகை திருநாள் தான் கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு விசேஷமா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அன்னையிடம் வேலை வாங்கி வேலுமுருகன் ஆக நின்ற தைப்பூசம் ரொம்ப விமர்சையாக பக்தர்களால் கொண்டாடவும் பட்டு வருகிறது. இந்த ஐப்பசியில இந்த சஷ்டியில் அந்த வேலை கொண்டு அசுரர்களை அழித்தார். அதே இதனால தான் வேல் வழிபாடு செய்வது நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் ஒளிந்து நல்வாழ்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறது. இதனால தான் இந்த வள்ளி திருமணம் புரிந்த இந்த பங்குனி உத்திரத்துலலாம் முருகனுக்கு ரொம்பவே விசேஷ நாள்னு கூட சொல்லுவாங்க. பார்வதி தேவியிடம் முருகன் வேல் வாங்கிய நாள் தான் தைப்பூசம். இந்த நாளில் கோயில்களுக்கு சென்று இந்த காவடி எடுப்பது, பால் குடம் தூக்குவது, தீ மிதிப்பது, வேல் வழிபாடு பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரிலாம் செய்கிறது ரொம்பவே விசேஷம். பக்தர்களின் கூட்டம் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் கோயில்களில். இந்த வருடம் ஒருவேளை நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ணணும்னா அந்த விரதத்தை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சு நம்ம நீராடி திருநீர்லாம் ஃபஸ்ட்டு பூசிக்கொள்ளணும், தலை குளிச்சிடணும். பூஜை அறையில் நம்ம வீட்டை பூஜை அறையும் வீட்டையும் நல்லா முந்தைய நாளிலே சுத்தம்லாம் செய்து வச்சுக்கோங்க. சுத்தமான ஆடையை தான் நீங்கள் உடுத்தணும். பூஜை அறையில் எல்லா படங்களுக்கும் அலங்காரம் செய்து முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வச்சுக்கணும். வேல் என்பது முருகனுடைய அம்சமாக நம்ம பாவிக்கிறனால வேல் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அந்த வேல் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். வீட்டில் இந்த பஞ்சலோக வேல் வைத்திருப்பது வீட்டுக்கு காவல் தெய்வமாக அமையும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்லாதவர்கள் முருகனுடைய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு செல்லும் போது இதனை வாங்கி கொடுத்து நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி வேல் வைத்திருப்பவர்கள் அதனை கங்கை நீர் இருந்துச்சுன்னா கங்கை நீரால் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். அல்லது சாதாரண தண்ணீரை நம்ம இது கங்கை நீர்னு சொல்லிட்டு நம்மளாம் நினைச்சு அது கூட நம்ம அபிஷேகம் இந்த மாதிரி செய்யலாம். நம்ம நினைக்கிறது தான் சாதாரண நீரை கூட நான் இது கங்கை நீராக அபிஷேகம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அடுத்து காய்ச்சப்பட்ட சுத்தமான பசும்பால் கொண்டு நீ அபிஷேகம் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பன்னீர் கொண்டு நீங்கள் சுத்தம் செய்துட்டு தான் இந்த செம்பு பித்தளை அல்லது இந்த வெள்ளி கிண்ணத்தில் ஏதாவது ஒரு ஒன்றில் இந்த பச்சரிசி நிரப்பி நீங்கள் அதெல்லாம் மலர் அலங்காரம் செய்து நீங்கள் நடுவில் இந்த வேலை சொருகியும் வச்சிடலாம். வேலிற்கு இந்த மஞ்சள் குங்குமம் இரண்டு புறமும் நீங்கள் வச்சுக்கணும். அடுத்து முருகனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் படைக்கணும். இந்த தீப தூப ஆராதனைகள் காமிக்கணும். அன்றைய நாள் முழுவதும் ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு நீங்கள் உச்சரிக்கணும். முருகனுடைய பக்தி பாடுகள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் பாடலாம். இல்லைன்னா ஓம் சரவண பவ இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் இந்த பால் பழம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். உபவாசம் இருப்பவர்கள் மாலையை பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசித்து செய்துவிட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த நாள்ல வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் வந்து உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் வந்து கைகூடும். இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு வந்து நல்ல காரியங்கள் எதுவானாலும் வந்து துவங்க ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.